வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் உலகில் முதல் தோன்றிய ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள போயிருக்கிறோம். அது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று வாக்கியங்களை உருவாக்கிய இந்த உத்தரகோச மங்கையாகும். உலகிலேயே முதல் தோன்றிய சிவன் கோயில் அதுதான். சிவனின் நடனம் அங்கே அரங்கேறியது. அதாவது சிதம்பரத்திற்கு முன் தோன்றிய கோயில் என்று சொல்லப்படுகிறது. 1000 சிவனடியார்கள் ஒரு சமயத்தில் மோட்சம் பெற்ற சகஸ்ரலிங்கம் உருவாகிய ஆலயம் அந்த ஆலயம்தான். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அங்கே தலவிருட்சமான இலந்தை மரம் உள்ளது. இன்றைக்கும் பூத்து குலுங்குகிறது. அங்கே மிகச் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம் இது. பல அதிசயங்களை ஆச்சரியங்களையும் தன்னகத்தே கொண்ட சாந்தமாயிருக்கும் ஆலயம் அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திரு உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவிலாகும். தவறாமல் திருக்கோயிலுக்கு ஒருமுறையாவது சென்று வாருங்கள் பக்தர்களே, அன்பர்களே, நண்பர்களே. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த உத்தரகோச மங்கை புனித தலம் பற்றி நிறைய சிறப்பான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் 3000 முதல் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது. உத்தரகோச மங்கையில் கோயில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. உத்தரகோச மங்கையை சிவபெருமானின் சொந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் உமாமகேஸ்வரி சன்னதி முன் நின்று வழிபாடு செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் கூட அங்கே சென்று வழிபாடு செய்தார்கள்னா அவர்களுடைய பிரிவினை மாறி ஒற்றுமை ஏற்படும். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன்பிடித்த படலம் இத்தலத்தில் தான் நடந்தது. உத்தரகோசமங்கை கோயிலின் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களால் தலைநகராக சிறிது காலம் உத்தரகோசம் அங்கே இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆதிகாலத்தில் இத்தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தை கைப்பள்ளி, பத்ரிகா சேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பதரிசிசேன சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன் அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இத்தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இம்மையிலும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும் என்றது ஐதீகம். மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம். எனவே சுபமுகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன. மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயேஸ்வரர் பெயர்களும் உண்டு. இறைவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி ஆகிய பெயர்களும் உள்ளன. இறைவி மங்களேஸ்வரி பெயரில் வேத சுப்பிரமணிய பிள்ளை இத்தலத்தில் உள்ள கல்வெட்டில் ராவணனின் மனைவி மண்டோதரியின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஆக இந்த தலம் இராமாயண காலத்திற்கு உட்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த காலத்தில் வேதவியாசரும் காக புஜண்டரும் மிருகண்டு முனிவரும் வானசுரன் மாயன் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபாடு செய்து ஈசனர்கள் பெற்ற இந்த தலம். இத்தலத்தில் பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவம், இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்பாடும் உடையது. கோவில் வாசலில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமான இடம் மாறியுள்ளனர். இத்தலத்துக்கு முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்துள்ளான் என்பது ஐதீகம். இத்தலம் ஆதி சிதம்பரம் மகாமத்தியம் என்று கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவில், ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் இருக்கிறது.
சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி என்ற உத்தரகேச மங்கையை குறிக்கும் என்கிறார்கள். மேற்குறித்து கல்வெட்டில் இளவந்திகை பள்ளி துவஞ்சி நன்மாறன் பெயரும் செதுக்கப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகருக்கு உருவக்காட்சி தந்த சிறப்புடைய ஸ்தலம் இது. இலந்தை மரத்தடியில் எழுந்துள்ளிய மங்கை பெருமான் இன்று இப்பெருமான் போற்றப்படுகிறார். இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூசிப்பதாக ஐதீகம். சொக்கலிங்க பெருமான் பரத மகளாக சபிக்கப்பட்ட சாபமிக விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்ட இத்தலம். அம்பாளுக்கு வேதபொருள் உபதேசம் செய்த பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதிசைபர்கள் வசமிருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் இன்று வரை ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது. இத்தலம் உட்பிரகார நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாளிகள் இரண்டு யாளிகள் வாயில்கள் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. நாம் கையை நுழைத்தவுடன் பந்தை நகர்த்த முடியும். இத்தலத்துக்கு கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை, கடல் நீரில் வாழும் மீன்களாகும். பிரதோஷத்தன்று இங்கு தாளம்பு வைத்து வழிபடுகின்றனர். இந்த கோவிலில் சிவனுக்கு அம்பாளுக்கும் தாளம்பு மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம். இதனால் திருமணம் உடனே கைகூடும். திருமணம் தடைகள் உள்ள பெண்கள் ஆண்கள் இத்தலத்தில் வந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இங்கு ஆதிகாலத்தில் வராகி கோயில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகுகாலத்தில் பூஜை தொடர்ந்து செய்தால் தீராத பிரச்சனைகள் திருமண தடைகள் இதெல்லாம் விலகும் என்பது ஐதீகம். ராமேஸ்வரம் வருபவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த அலாவுதீன் கில்ஜி ஒரு சமயம் உத்தரகோசை மங்கையில் மரகதலிங்கம் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து கொள்ளையடிக்க முயன்றான். அந்த முயற்சி கைகூடவில்லை. அது தடுக்கப்பட்டது அங்குள்ள மக்களால். இத்தலத்தில் தினமும் 700 ரூபாய் கட்டினால் அன்னதானம் உங்கள் பெயருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 50 பேருக்கு காகபுஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் தான் நீங்கியது. சிவனடியார்கள் 60,000 பேர் இத்தலத்தில் தான் ஞான உபதேசம் பெற்றனர். இத்தலத்தில் உள்ள மங்களநாதர் சன்னதியில் மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகர்சரலிங்க சன்னதி 4 தனித்தனி கருவறைகள், அர்த்த மண்டபம் மகாமண்டபமும் கொடிமடத்துடன் தனித்தனி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடராஜர் மரகத கல்லில் இருப்பதால் இத்தலத்தை சிலர் ரத்ன சபை என்று என்கிறார்கள். ஆனால் உலகின் முதல் கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாது என்பது சொல்லப்படுகிறது. காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றதாக வரலாறு உள்ளது. உத்தரகோச மங்கையில் கோவிலில் கட்டடக்கலை பாரம்பரியமிக்க தமிழர் கட்டடக்கலையாகும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் கிருத்திகை சதுர்த்தி நாட்களில் தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சித்திர மாதம் திருக்கல்யாணம் வைபவமும், வைகாசி மாதம் வசந்த உற்சவமும், ஆணி மாதம் புதுநாள் சிவ உற்சவமும், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை விழா, மாசி மாதம் சிவராத்திரி ஆகவே இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களாகும். தினமும் இத்தலத்தில் காலை 5:30 உஷத்காலம், 8 கால சாந்தி, 10 உச்சிகாலம், மாலை 5 செயாரட்சை, 7 இரண்டாம் காலம், 8 அர்த்தஜாம பூஜையும் நடத்தப்படுகிறது. மங்களநாதருக்கு தினமும் காலை 6 மதியம் 12:30 மாலை 5:30 அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் அதிகாலை 5 முதல் மதியம் 1 வரையும், பிற்பகல் 4 முதல் 8 வரையும் தரிசனம் செய்யலாம். மரகத கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கலைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர்கள் உள்ளன. மங்களநாதர் சன்னதியை சுற்றி வரும்போது இடப்பக்கம் மூலையில் மகாலட்சுமியை வழிபடலாம். இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சர்பேஸ்வரர் சிலை உள்ளது. உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்று சிறப்பு உத்தரகோசை மங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர் தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார்.
இது அம்பிகைக்கு பிரணவப் பொருள் உபதேசித்த இடம். இங்குள்ள மங்களநாதர் லிங்க வடிவில் உள்ளார். தலவருஷமான இலந்தை மிக மிக தொன்மையானது. இன்று வரை அது மிக அற்புதமாக காய்த்து பூத்து குலுங்குகிறது. முனிவர்கள் தரிசித்த தலவிருட்சம் இது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வேதவியாசரும் பராசரரும் காகபுஜண்டரும் மிருகண்டு முனிவரும் பூஜித்த ஸ்தலம். உலகின் 1087 சிவாலயங்களில் இருக்கும் அருட்சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சகசிரலிங்கம் இங்குள்ளது. ஆண்டுக்கு 2 விழா இங்கு நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளன. சிவபெருமானால் பரதநாட்டியம் கலையை உலக மக்களுக்கு முதல் அறிமுகம் செய்யப்பட்டது இத்தலமாகும். ஈசன் ஈஸ்வரியின் பிறந்த ஊரான உத்தரகேச மங்கையில் ஒருமுறை பக்தர்கள் வலம் வந்து பிரித்தால் சொர்க்கம் செல்வார்கள் என்பது ஐதீகம். உத்தரகோச மங்கை திருத்தலமாகும்மானது ஸ்ரீராமருக்கு ஈசன் சிவலிங்கத்தை வழங்கிய சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும். இத்தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூசல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் போது பாடினால் குழந்தைகள் நல்ல அற்புதமாக நல்ல அறிவோடு வளர்வார்கள் என்பது ஐதீகம். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பொன்னூசல் பாடலை சிறு குழந்தையாக இருக்கும்போது தொட்டிலில் போட்டு பாடி உங்கள் குழந்தைகளும் நல்ல அறிவான குழந்தைகளாக நல்ல இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த குழந்தைகளாக வருவார்கள் என்பது திண்ணம். ஒருமுறை சென்று அந்த உத்தரகோச மங்கையை தரிசனம் செய்யுங்கள். அந்த ஈசனை அருள் பெறுங்கள். உங்களுக்கு தீராத பிரச்சனைகளெல்லாம் அங்கே தீர்ந்து போக என்பது ஐதீகம். சென்று வாருங்கள். நமச்சிவாய. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.